ரூபன் சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைசெல் கஜ்ரூபன். நான் 2013 பாஸ் அவுட். 2013 பாஸ் அவுட்னால ஃபஸ்ட்டு நான் 1 மந்த் வந்து எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ 4 இயர்ஸ் பீரியட்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், செமஸ்டர் ஒன்றா கிளியர் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு பேப்பர். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு கம்பெனியாக சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். மேபி அதுக்கப்புறமா சும்மா போய் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் இன்டர்வியூ. சும்மா கடமைக்கின்னு போனேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஏதோ டூர் போகிற மாதிரி போய் அட்டன் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 20 கம்பெனிஸ்கிட்ட போய் அட்டன் பண்ணியிருப்பேன் ஜாலியாக. பெரிய கம்பெனியோ ஹை லெவல் கம்பெனியோ இல்லை லோ லெவல் கம்பெனியோ எல்லா கம்பெனியும் வர்றதில்ல, எதுவும் ஜாலியாக போய் அட்டன் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்சியராக ட்ரை பண்ண ஆரம்பித்து ப்ளேஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பயம் இருந்திருந்தது, சரின்னு நம்ம மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ப்ளேஸ் ஆனவங்கள்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் நீ என்னடா சும்மாவே இருக்க ஏதாவது வேலை ஏறா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது பயங்கரமாக ஃபீல் ஆகும். அப்போ தான் நான் சரி வெப்சைட்டில் பார்த்தேன். அப்போ பயிலகமுக்கு வந்து வெப்சைட் கூட இல்லை. ஸோ அப்போ நான் மெயின் ஃப்ரேம் படிக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லாருமே ஜாவா தான் படிக்கணும்னு நினச்சாங்க. 2000 யார் பாஸ்வேர்டாக இருந்தாலும் 2013 2012 வெளில வந்தாலே டெவலப்பர் ஆகணும். ஸோ அதனால் ஜாவா .NET இந்த மாதிரி யாராவது படிக்கணும்னு நினப்பாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் நானும் போகிறேன்னா நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்ற எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அதனால் மெயின் ஃப்ரேம்னு ஒன்று எடுக்கலாம்னு நினச்சேன். அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு தெரியும், அதே நேரம் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் அவன் மெயின் ஃப்ரேம் எடுக்கலாம்னு நினச்சேன். அப்போ தான் மெயின் ஃப்ரேம்க்கு எது நல்ல இன்ஸ்டியூட்டுன்னு தேடிட்டே இருந்தேன் வெப்சைட்டில் நெட்டில். அப்போ மேப்பிள்ஸ் தெரிஞ்சது. மேப்பிள்ஸில் போய் கேட்டால் அவங்க 50,000 சொன்னாங்க மெயின் ஃப்ரேம்க்கு. சரி அந்தளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாகு ஆன்சரில் பார்த்தேன் பைலகம்னு ஒரு இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதைப்படி தான் வந்து இங்கே பேசினேன். சாரும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேசினார், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரா மாதிரி பேசினார். ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஃப்ரேம் இங்கே எடுத்து ஜாயின் பண்ணேன். மெயின் ஃப்ரேம் போச்சு, கம்ப்ளீட் பண்ண மெயின் ஃப்ரேம் 3.5 மந்த்ஸ் கோர்ஸ் அது. அதுக்கப்புறமா மெயின் ஃப்ரேமில் அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, எப்பயாவது வந்ததுன்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் ஃப்ரேமில். அதான் ஒரு பெரிய ஒரு இது மெயின் ஃப்ரேமில். நான் முடித்த டைமில் எனக்கு ரொம்ப நிறைய வரல மெயின் ஃப்ரேமில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ நான் என்ன பண்ணேன், யோசிச்சு இருக்கும்போது முத்து சார் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி மெயின் ஃப்ரேம் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நீ டெஸ்டிங்கில் வந்து கொஞ்ச நாள் உட்காந்து கவனியும் அப்படின்னாரு, சும்மா டெஸ்டிங் கற்றுக்கும் அப்படின்னு. எனக்கு டெஸ்டிங்கில் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டே கிடையாது சுத்தமாக. நான் சும்மா சார் சொன்னதுக்காக வந்து உட்கார்ந்தேன். அப்புறமா டெஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிது, அப்படியே டெஸ்டிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது டெஸ்டிங்கும், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை கோர்ஸ். அதுக்குள்ளே இப்போ இந்த வீக் வந்து மேவ்ரிக்லேருந்து இன்டர்வியூ நடந்துச்சு, எக்யூப்மெண்ட் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ மேவ்ரிக்கில் அன்றைக்கே செலக்டாக அன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாமே 3 இயர்ஸ் போன்றது போனும் சைன் பண்ணி என்னோடய சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ நான் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் மேவ்ரிக்கில். சரி அதான் உங்கள் பைலகமுக்கு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, சார் சொன்னதை எனக்கு சார் வந்து அடிக்கடி எனக்கு டெக்னிக்கலாக என்னை ட்ரெயின் பண்ணதை விட என்னை ஃபிசிக்கலாக சாரி மென்டலாக ட்ரெயின் பண்ண தான் நிறைய அதிகம். சார் முத்து சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா சார் எப்படி எனக்கு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்ததே சார் தான். எனக்கு என் மேலே இருந்து அக்கறை விட சார் என் மேலே வச்சாக்கிறது தான் நிறைய. நானே சில நேரம் ஹோப் ரொம்ப விட்டு போய் சரி இது வேணாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஏன்னா மெயின் ஃப்ரேமும் படித்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரல, தெரியாமல் வந்து மெயின் ஃப்ரேம் எடுத்து தப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சார் வந்து இல்லை நீ ட்ரை பண்ணு விட்டுறாத அப்படின்னு. எப்போவுமே விட்டுறாதன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது ஏன் அதை சொன்னார் அப்படின்னு. ஸோ அந்த கடைசி வரைக்கும் கோப்பை மட்டும் லூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஒரு டைமில் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் ஃப்ளோ கரெக்டாக போகும். அந்த இன்டர்வியூ டைமில் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக நடக்கும், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன், எதுவுமே தப்பாக பண்ண மாட்டேன், ஃப்ளோவும் கரெக்டாக போகும். ஸோ அப்போயும் உங்களுக்கு தெரியும் ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரியும்.
ஸோ அந்த டைம் உங்களுக்கும் ஒரு நாள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, அது வரைக்கும் நீங்கள் ஹோப்பை மட்டும் லூஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து எப்படின்னா கம்யூனிகேஷன் ஒரு 70% இருந்தால் போதும், மிச்சம் டெக்னிக்கல் 30% இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம் இன்டர்வியூ. கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும், நல்லா ஆவரேஜ் கம்யூனிகேஷன் கூட ஓகே தான். கம்யூனிகேஷன் நிறைய பேர் வந்து சரி ஃபீல் பண்ணோம், ஏன்னா அது நம்மளோட லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ் வந்து நம்மளோட லாங்குவேஜே கிடையாது, நம்மளோட லாங்குவேஜ் மதர் டங் தமிழ், ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கல எனக்கு தெரியலன்றதுனால பெரிய ஒரு அசிங்கமாக எதுவுமே கிடையாது. நான் அதுக்கு வேணால் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நானும் எனக்கும் கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் ரொம்பனே நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணலை, எனக்கு கிரிக்கெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்ப்பேன், ஸோ அதனால் கிரிக்கெட் ஃபார் வெப்சைட் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதில் புதுசு புதுசாக இந்தியன் டீம் பற்றியோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ் பற்றியோ ஏதாவது ஆர்டிக்கல் போடுவாங்க, அது படிக்கும்போது நான் அதை நான் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கிறது இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பேன். ஒரு ஒரு சென்டென்ஸும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பேன். ஸோ அதனால் படிக்கும்போது அதில் கிரிக்கெட் இன்ஃபோ எப்படின்னா பிஎஸ்க்கு எந்த அளவுக்கு சிம்பிளாக புரியணுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக தான் போடுவாங்க அந்த கோலம். ஸோ அதனால் அதில் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு சில ரெண்டு வேர்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு நான் அந்த சென்டென்ஸ் புரியணும்னா அந்த வேர்டு எனக்கு புரியணும், அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸ் எனக்கு புரியும். ஸோ அதுக்காகவே நான் போயிட்டு உடனே சர்ச் பண்ணுவேன் டிக்ஷனரிலையோ இல்லை சைட்லேயோ அதிலே போய் சர்ச் பண்ணுவேன் அதுக்கு என்ன மீனிங்னு. ஸோ அப்படி அப்படி கற்றுக்கிட்டு ஒரு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் எனக்கு அப்படி புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பேசும்போது நான் நம்ம எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ நம்ம தெரியல, நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது நீங்கள் அடுத்த சென்டென்ஸ்க்காக நீங்கள் சர்ச் பண்ணிங்க என்ன பேசணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க, அது உங்களை அறியாமலே நீங்கள் பேசுவீங்க அந்த வேர்ட், உங்களுக்கு தன்னால் வந்து விழும் அந்த வேர்ட். ஸோ அப்படி தான் நான் ஓ இதுக்கு இந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. நீங்கள் கடமைக்குன்னு படிக்கக்கூடாது இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நிறைய பேர் சொல்லிப்பாங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும் அப்படின்னு, அதெல்லாம் சுற்றி வேஸ்ட்டு, அது யாருமே பண்ணாதீங்க, ஏன்னா அதெல்லாம் நம்ம கடமைக்குன்னு பண்ணுறது. அப்படி கூட இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பீச் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க அவங்களோட ஸ்பீச்சை பாருங்கள், அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் பார்க்கணும்னு பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்பீச்சை லவ் பண்ணணும், அவங்கள லவ் பண்ணணும், அப்படின்னா தான் அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்கள் மைண்டில் போய் விடும். அவங்க ஸ்பீச் முடிச்சதுக்கப்புறமா யாராவது வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நீங்கள் சொல்லணும், அந்தளவுக்கு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த ஸ்பீச்சை. ஸோ இது வந்து நான் கொடுக்குற பெரிய ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமா நியூஸ் சேனல் பாருங்கள், கண்டிப்பாக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நியூஸ் சேனல் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதில் ரெண்டு பெனிஃபிட், ஒன்று வந்து நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, அதே நேரம் என்னென்ன அஃபேர்ஸ் நடக்குது, கரண்ட்டாக என்ன அஃபேர் போயிட்டுருக்கு, என்ன நியூஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் தெரியும் உங்களுக்கு. வேறு நியூஸ் சேனல்லாம் உடனே நான் என்ன சொல்கிறேன்னா டைம்ஸ்னா ஹெட்லைன்ஸோட என்டிடிவி இதை பாருங்கள், இந்த கலைஞர் நியூஸோ இல்லை சன் நியூஸோ அதெல்லாம் யாரும் பார்த்துடாதீங்க, இதை சொன்னேன்னா அது முத்து சரி நான் அடிக்க வந்துடுவேன், அதுக்காக சொல்லலை, ஏன்னா அது அதுக்காக பிபிசிலாம் பார்த்துடாதீங்க, இந்த சிஎன்என் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம லெவலுக்கு இருக்காது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் புரியாது. டெக்னிக்கல் டெக்னிக்கலாக என்னெல்லாம் கேட்டாங்க இன்டர்வியூவில்? டெக்னிக்கலானா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்ஸ் ரவுண்ட் தான் இருந்தது, இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பயங்கர ஈஸியான ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்னா அது மட்டும்தான், ஆப்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்தது, எல்லாமே 600 மேக்ஸ் தான் இருந்தது, என்ன கொஞ்சம் நம்ம மைண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே. ஸோ அது கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்டில் நான் கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக தான் இருந்தேன். இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர்செல்ஃப்னு சொல்லும்போதே நம்ம ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும், அதுக்காக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப பேசணும். ஸோ அதில் வந்து நம்ம மிஸ் என்ன சொல்கிறது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த இன்ட்ரோலே நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே பையன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், இவனை நம்ம லூஸ் பண்ணவே கூடாது, இது இவனை லூஸ் பண்ணால் நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் அவன் வந்து அவர் வந்து நான் இந்த பையனை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவர் இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இன்ட்ரோ கொடுக்கணும். இன்ட்ரோ கொடுத்தாலே அவங்க வந்து டெக்னிக்கலாக ரொம்ப உள்ளே போக மாட்டாங்க, ரொம்ப பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு ஆச்சு. நான் இன்ட்ரோ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்தேன், அதுக்கப்புறமா பேசிக்ஸாக தான் கேட்டாங்க டெஸ்டிங்கில், ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்ன, ரீடெஸ்டிங்னா என்ன, ஸ்மோக் டெஸ்டிங்னா என்ன, என்ன டிஃப்ரென்ஸ் ரெக்ரெஷனுக்கும் ரீடெஸ்டிங்க்கும், அதுக்குமா சிவியாரிட்டினா என்ன, ப்ரையாரிட்டினா என்ன, நான் எல்லாமே வந்து எக்ஸாம்பிளோடு சொன்னேன். ஸோ அதனால் பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஏன்னா மேனுவல் டெஸ்டிங்கிறது வெறும் கான்செப்ட் தான், யார் வேணால் கற்றுக்கலாம், நெட்டில் சர்ச் பண்ணலாம், புக்கில் புக்கே இருக்குது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாருக்குமே சப்ஜெக்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் அது வெறும் கான்செப்ட் தான், யார் வேணால் சொல்லலாம், என் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் படித்தா கூட சொல்லலாம் அந்த கான்செப்டை. ஸோ அதனால் எந்தளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுருக்குன்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா இன்னும் அவங்க ஈஸியாக
ஓகே பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து எல்லாமே நம் என்னோட மைண்ட் கொஷின்ஸாக நிறைய கேட்டாங்க. பாண்ட் சைன் பண்ணுவீங்களா, பெனால்ட்டி பே பண்ணோம் பாண்ட் பிரேக் பண்ணால், அது மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் நிறைய கேட்டாங்க. ஸோ இப்படி ஹெச்ஆர் ரவுண்ட் ஃபுல்லாகவே என்னோடய கண்ணை பார்த்து தான் பேசுகிறாங்க. நான் ஒரு செகண்ட் வந்து டைம் எடுத்து ஆன்சர் சொன்னாலும் அவங்க வந்து நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ நான் ஹெச்ஆர் ரவுண்ட் கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எல்லாருமே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணி என் கூட ஹெச்ஆர் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிறவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு. ஆனால் நான் மட்டும் தனியாக உட்காந்து புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நோட்ஸில். அதாவது நான் ஃபஸ்ட்டே இந்தந்த கொஷனுக்கு இந்தந்த ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏன்னா நம்ம ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து மட்டும் எப்பவுமே நம்ம லைட்டாக கொஞ்சம் மாற்றி சொன்னால் கூட நம்ம வேலையில் யூஸ் பண்ணுற அளவுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கடைசி ரவுண்ட் வந்துட்டு லூஸ் பண்ணோன்னா அது எவ்வளோ பெரிய வழின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் கூட நான் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி போனேன் ஹெச்ஆர் ரவுண்டு கூட இந்த ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அப்படி கடைசியாக நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்களா இன்டர்வியூவில்? இன்டர்வியூ எனக்கு எதுவும் கேட்கல. டூ யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் அப்படின்னு எதுவும் கேட்கல.